நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா அதிவதேசத்தையும் நாம போய் சேவிச்சிருக்கணும்னால் அதுக்கு ஒரே வழி, தென்னாடும் வடநாடும் தொடநின்ன திருவாளம் திருப்பதியான் ஸ்ரீரங்க திவ்யக்ஷேத்திரத்தை சேவிச்சுனுட்டோம். ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடிட்டோம்னால் மற்ற அத்தனைக்குமே பல்லாண்டு பாடினா போலேதான் அப்படிங்கிறது திவ்யதேசங்கள் மொத்தத்துக்கும் பிரதிநிதி திருவரங்கம். 108 திவ்யதேசங்களுக்கும் தலைமை பீட்டம் திருவரங்கம். ஆழ்வார்கள் பதின்மராலே பாடல் பெற்ற திவ்யதேசம் திருவரங்கம். எங்கெங்கோ அவதரித்த ஆழ்வார்களும் ஆச்சார்டர்களும் வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ணின திவ்யதேசம் திருவரங்கம். ஆச்சார்டர்கள் அனைவரும் ஸ்ரீவைஷ்ணவ ஓராண்வழி சம்பிரதாயத்தை வைத்து ரட்சித்து காத்த இடம் திருவரங்கம். முதல் ஆச்சார்டனும் கடைசி ஆச்சார்டனுமாக இன்றும் எழுந்தொருளி சேவை சாதிக்கக்கூடிய இடம் திருவரங்கம். என குரு பரம்பரையில் பிரதமாச்சார்டன், உள்ளே சயனித்து கொண்டிருக்கும் பெருமான். குரு பரம்பரையில் கடைசி ஆச்சார்டன், இதோ தெற்கு உத்தரவியனுடைய மூலையில் எழுந்தொருளி இருக்கக்கூடிய கோயில் மணவாள மாமுனிகள். அப்போ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அனைவரும் நித்தியவாசமாக இங்கேயே எழுந்துருள் இருக்கான்னு வச்சுக்க வேண்டியதானே. முதலும் முடிவும் ஒரு இடத்துல கிடச்சி கொடுத்துன்னா நடுவில் இருக்கிற எல்லாமே கிடச்சாப்புல தான் அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமை பெற்றதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் திருவரங்கம் நம்மூர். ஆரோ சொல்லிக்கிறது இல்லை, இது பெருமாளே சொல்லிக்கொண்டது. திருவரங்கம் நம்மூர், இதுதான் இப்போ இன்னைக்கு நமக்கு தலைப்பு. திவ்யதேச வாசிகள் சொல்லிக்கிறாளான்னா, ஆமாம், திவ்யதேசத்துக்கு முதல் வாசி யார், வந்து சேர்ந்தவரே ஸ்ரீ ரங்கநாதன் தான். அவர் சொல்லிக்கிறார், ஸ்ரீரங்கம் எங்கள் ஊர், ஸ்ரீரங்கம் எங்கள் ஊர், திருவரங்கம் நம் ஊருங்கிறது இது பெருமாள் சொல்கிறது. திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டக போஷரத்திலே திருவரங்கம் நம் ஊர் என்று பெருமானே சாதித்ததாக ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். என்னாங்கிற விளக்கத்தை மேலே பார்ப்போம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது பிரத்யக்ஷமாய் நம் கண் முன்னே சேவிக்கக்கூடிய பரமபதம். அந்த பரமதத்தில் இருக்கிற பெருமாள் தான் இங்கே வந்து சேனிச்சிருக்கார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. வைகுந்தத்திலேருந்து பெருமாள் கீழே இறங்கிறதுக்கு ஆசைப்பட்டாராம். அவர் வந்திருக்க வேண்டியது வைகுந்தநாதன் ஸ்ரீரங்கநாதனாக வந்து சேனிச்சுருக்கணும். ஆனால் எப்பவுமே ரொம்ப உயரத்துலேருந்து ஒருத்தர் குதிக்கிறார்னு வச்சுங்க, ரொம்ப பள்ளத்தில் குதிச்சா அடிபடாதா? அதனால் அங்கேருந்து ஒரு வசரமான இடத்துல முதல்ல குதிச்சுன்னுட்டு அப்புறம் இறங்கி வந்தால் செலவு மல்லியோ. வைகுந்தத்திலேருந்து பெருமாள் கீழே பார்த்தார். முதல்ல 7 மலை தான் நன்னா கணக்குப்பட்டுது, அதனால் அங்கே குதிச்சுன்னு விட்டார். குதிச்சென்றவர் அங்கே நின்றுண்டார். ஸ்ரீவாச்சன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், திருவேங்கடமுடையான் வடக்கு வாசல் வழியே உள்ளே புகுந்து திருவரங்கநாதனாக சயனித்து கொண்டார் என்பதுதான் அந்த சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வடக்கு வாசல் வழியே, ஏன்னா திருவேங்கடம் வடக்கு இருக்கும் இல்லையோ, வடக்கேருந்து பெருமாள் தெற்கு நோக்கி வந்தாராம். வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சு வந்து சயனிச்சுனுட்டார். இனிமே ஒருவேளை தெற்கு வாசல் வழியாக போடுவரோன்னா அவர் தான் சயனிச்சுனுட்டார் இல்லையோ. அதனால் இனிமேல் எந்த இடத்துக்கும் குடிபெயர்ந்து போகவே மாட்டார். அப்போ திருவேங்கடவன் தெற்கு நோக்கி வந்து திருவரங்கநாதனாக சயனிச்சுருக்கார். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருவேங்கடம், திருவேங்கடத்திலேருந்து திருவரங்கம், மிஞ்சி போனால் ஒரு இடத்துக்கு போவார், திருவரங்கத்திலேருந்து அடியார்களுடைய உள்ளம். அதற்கு வேணால் செய்யலாமே தவிர மற்ற ஓரிடத்துக்கும் பெருமாள் குடிபெயர்ந்து போக மாட்டார். இது பூலோக வைகுண்டம். இதுக்கு மூன்றாவது விபூதின்னு ஒரு பேர் உண்டு, திருத்தீயா விபூதின்னு சொல்லுவார்கள். இதை எந்த இடத்துல பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறாருன்னா, ரொம்ப ரசமான இடம். பெருமானைப் போலே அவனுடைய திருநாமங்களுக்கும் பெருமை உண்டு. பகவானுக்கு ரக்ஷகத்துவம் போக்யத்துவம்னு ரெண்டு குணம். ரக்ஷகத்துவங்கிறது காக்கும் தன்மை, போக்யத்துவங்கிறது இனிமையாக இருக்கும் தன்மை. இந்த ரெண்டும் எப்படி பெருமாளுக்கு உண்டோ அதே போல் அவனுடைய திருநாமங்களுக்கும் உண்டு. பகவானுடைய நாமங்கள் ரட்சிக்கும்னு தொண்டரடிப்புடியாழ்வார் முதல் பாசரத்தில் சாதித்தார். திருமாலையில் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகும் நோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுல கொண்டு மிழிந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானேன்னு பாசரம். பெருமாள் நன்னா காதார கேட்டுருக்கார். தொண்டரடிப்புடிகள் நம் நாமத்தினுடைய வைபவத்தை சொல்கிறார். நாமங்களே ரட்சிக்குமாமே, நாமத்தை அண்ட கொண்டுட்டா திருநாமங்களை சொல்ல சொல்ல யமதர்மராஜனுடைய தலையில காலை வச்சு நடக்கலாம், அந்த அளவுக்கு நாமங்கள் நம்மை காப்பாற்றும்னு தைரியமாக பேசியிருக்கார் ஆழ்வார். பெருமாளுக்கு பகு திருப்தி. சரி, உமக்கு பெருவீடு தந்தோம், எப்போ நாமங்கள் ரக்ஷகம் ரக்ஷகம்னு சொன்னீரோ இந்த ஆறு வைகுந்த பிராப்தி உங்க கொடுத்துட்டோம். ரொம்ப பெரிய மனுஷாலாம், அவளுக்கு பிடிக்கிறாப்பில் ஏதானு பண்ணோம்னு வச்சுங்க, உடனே சட்டுன்னு தங்கள்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்ததுன்னு தோழி வந்து சொல்லுவா. இப்படி கழுத்தில் போன்றிருக்கிறது இப்படி எடுப்பார். நாடகத்திலலாம் நிறையா பார்த்துருக்க முடியும். கழுத்தில் போக்கிற இடனோட முத்துமாலை வரும், இல்லை ரத்தனமாலை கையிலும், இந்தா பிடி பரிசு அப்படின்னு கையில் கொடுத்துட்றாளா,
இதை போல இந்த பெரிய பெருமாள்கிட்ட போய் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு பிடிச்சதா எத்தையான்னு நாம் பண்ண போக அவர் இதே மாதிரி முத்துமாலை ரத்னமாலையெல்லாம் கொடுத்தா நன்னா வாழ்ந்துருவோம், அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து வைகுந்தம். இந்தா பிடி வைகுந்தம்னார்னா சுவாமி தெரிஞ்சிருந்தால் வந்தே இருக்க மாட்டோம் கிட்டக்கே, இப்படி போய் தேவர் கொடுத்துருவோம் எனக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு சுலபமாக கொடுக்கக்கூடியது வைகுந்தம் தான், இருக்கிறதுலேயே விலை மதிப்பற்றதும் வைகுந்தம் தான். தொண்டரடிப்பிடிகளை பார்த்து இப்போதே உமக்கு வைகுந்தம் கொடுக்கோம்னு சொன்னார் ஆழ்வார். அடுத்த பாட்டில் அதுக்கு பதில் சொல்கிறார், அடியன் கேட்கவும் இல்லை, நீர் கொடுத்த வைகுந்தத்தை அடியன் வாங்கிக்கிறதாகவும் இல்லை. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவ பெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இச்சுவை உன் நாமங்களை பாடக்கூடிய இச்சுவையை விட்டுட்டு அச்சுவை மோட்சம் வைகுந்தமாகிற அச்சுவய தேவரீர் கொடுத்தாலும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. அப்போ மோட்சத்துக்கு அடியன் போகலேன்னு விட்டார். பெருமாள் பார்த்தார் இவரானா அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு விட்டார். சரி இப்போ சாத லீலா விபூத்தியில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் மனசில் முடிவு பண்ணுறதுக்குள்ளே மூணாவது பாசரம் மறுபடியும் மாற்றி பாடினார். வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே. நான் பூலோகத்தில் இருக்கவே மாட்டேன், என்னை இந்த இளமை படுத்துகிற பாடு அதிகம். பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் வேதநூல் பிராயம் நூறு. சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது சதாயுர்வை புருஷா, நூறு வயசு. சாஸ்திரம் நமக்கு தாராளமாக கொடுத்துருது, எல்லோரும் நூறு இருக்க போகிறோமா? முப்பது நாற்பது ஐம்பது எழுபது எண்பது எத்தனையோ, இப்போல்லாம் நிறைய ஆயுள நீடிச்சுட்டா அறிவியல் கண்டுபிடிப்புகளாலே. சராசரியாக இருந்த 56-57 வயசு, இன்றைக்கி 65-67 போட்டோம். அது நல்லா சாதனை தான், நிஜமான சாதனை. ஆனால் அதனால் என்ன எடுத்துன்னா ஆரோக்கிய கேடு வந்துருது. எல்லோரும் நிறைய வருஷம் வாழறோமே தவிர ஆரோக்கியமாக அந்த கூட இருக்கிற 10 வருஷத்தை வாழறோமான்னு தெரியாது. முன்னாடி 50 வயசு வரைக்கும் பார்த்தா ஒருத்தரும் வியாதியே சொல்ல மாட்டான், இப்போ 30 ஆச்சுன்னா முழு பரிசோதனை செய்து கொண்டு வா அப்படின்னு உடனே அனுப்பிச்சு வச்சுடுறாளோ இல்லையோ. அதனால அந்த நாளிலெல்லாம் ரொம்ப நாள் பட்டால் கூட முகத்தை பார்த்தேனாலே 40 வயசு வரைக்கும் இளமையே மாறாது. இந்த நாளில் 25 வயசுக்கே இளமை போய்டுறது, முதுமையும் வந்துவிடுறது. இது கண்டு ரொம்ப பயந்தார் தொண்டடிப்பிடியாழ்வார். வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவர் ஏலும், ஒருவேளை அந்த 100 வயசே கிடைச்சா கூட பாதி முறங்கி போகும். அதில் ஒரு பாதி வருஷம் 50 வருஷம் தூங்கியே கிடச்சிருவோம். நின்னையும் 15 ஆண்டு, மிச்சம் இருக்கிறது 15-50 ஆண்டு தான். அதுவும் எப்போ ராத்திரி பொழுதில் மட்டும் தூங்கினோம்னா நின்னையும் 15 ஆண்டு, பகல்லையும் சேர்த்து வச்சு தூங்க ஆரம்பித்தோம்னா 15 ஆண்டுன்னா 10, 5, 15 தான் மிஞ்சும். 15-50 இல்லை, 10, 5, 15 தான் மிச்சம். சரி அந்த 15 வருஷமான நிம்மதியாக இருப்போம்னா அதுக்குள்ளே தான் பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன், அதனால் எனக்கு இந்த சம்சாரத்தில் வாழ்க்கையை கொடுக்காது என்ன ஆழ்வார். பெருமாளுக்கு இப்போ ரெண்டில் எந்த முடிவெடுக்கிறதுனே தெரியல. ரெண்டாம் பாட்டில் வைகுந்தம் வேண்டான்னு விட்டார், மூணாம் பாட்டில் பூலோகம் வேண்டான்னு விட்டார். அப்படின்ட்டு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு லோகம்தான், இவர் என்ன ரெண்டுமே இருக்க மாட்டேங்கிறாரே, இவர் எங்கே வைக்கிறதுனு தெரியலையே கேட்டுவிட்டார் பெருமாள். தொண்டடிப்புழியாழ்வார் தேவர் இது எங்கே இருக்கிறதா உத்தேசம், அந்த லோகத்திலேயானா மாட்டேங்கிறீர், இந்த லோகத்திலேயானா மாட்டேங்கிறீர், அங்கேயானா வாண்டாங்கிறார், இங்கேயானா மாட்டேங்கிறார், இதை தவிர நமக்கு வேறு விபூதியே கிடையாதுன்னு பெருமாள் சொன்னார். தொண்டடிப்புழியாழ்வார் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார், இல்லையே உனக்கு ஒரு மூணாவது விபூதி இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா என்று கேட்டார். அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, உபய விபூதிநாதன் உபய விபூதிநாதன் தான் கேள்விப்பட்டிருக்கேன், நீர் என்ன மூணாவது விபூதி சொல்கிறீர்னா அது வைகுந்தத்திலும் சேரும் லீலா விபூதியிலும் சேரும் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ண வைன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் திரும்ப திரும்ப என்ன உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் தெரியுமோ, மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். எங்கே? திருவரங்கத்து வெளியிலே லீலா விபூதியில் பிறவி வேண்டேன், வேண்டுவேன் திருவரங்கத்துக்குள்ளே உபய காவேரிக்கு உள்ளே பிறவி வேண்டுவேன், உபய காவேரிக்கு வெளியிலே பிறவி வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு பாசம். அப்போ தொண்டரடிப்புடியாழ்வார் கூற்றுப்படி பார்த்தால் பூலோக வைகுண்டம் மூன்றாவது விபூதியே பகவானுக்கு இந்த திவ்யதேசம்தான் ஸ்ரீரங்கத்தினுடைய தனிச்சிறப்பு. இப்போ ரெண்டாவது குறிப்பார்ப்போம். 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்களுக்கு வேர் போன்றது அனைத்து திவ்யதேச தெம்பெருமான்களும் இரவு சயனித்திற்கு இங்கே எழுந்தொழுவர். 108 திவ்யதேசங்களுக்கும் வேர், 108க்கும் முதன்மை பெற்ற திவ்யதேசம் திருவரங்கம்.
ரெண்டு விதமாக கணக்கு பார்த்துருக்கோம் இல்லையோ. பரமவதம்ங்கிற திருநாட்டை முதல் திவதேசன்னு கணக்கு பண்ணுவா, கடைசியாக ஸ்ரீரங்கத்தை கணக்கு பண்ணுவா, இல்லை திரிதங்கத்தை முதல்ல கணக்கு பண்ணுவா, 108வது திவதேசம்னு திருநாட்டை சொல்லிடுவா. இப்போ நம்ம அப்படியே இந்த திவ்வதேச யாத்திரையெல்லாம் போகிறச்சே, இது இந்த திருத்தலங்களுக்குள் 78வது 34வது இப்படிலாம் நிறையா சொல்கிறார் பாருங்க. இது எதுவுமே நம்ம பூர்வாச்சாரியர்கள் கொடுத்த எண்ணிக்கையே கிடையாது. இதெல்லாம் நாம வேணால் அச்சுக்கோக்கிற சமயத்துக்கு வேணால் கோச்சி வச்சுட்டு இருக்கலாமே தவிர, பெரியவாச்சான்பிள்ளை எதை எழுதியிருக்காரோ அதை மட்டும்தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இது முதல் திவதேசம் அது ரெண்டாவது விதேசம்னா நம்ம எண்ணிட்டே போகக்கூடாது. ஏன்னா சோழநாட்டு திருத்தங்கள் 40ன்னா இந்த திவதேசம் 38வதுன்னா உடனே நம்ம ஆட்டம் ஒரு அழிவில் எழுந்து கேட்பார், அப்போ இதுக்கு 38வது இடம் தானா சுவாமின்னு வர. இப்படி தான் நம்ம புத்தி போகுமே தவிர 40மே சமம்னு இவன் புரிஞ்சிக்க மாட்டான். ஒரு பாசரம் பெற்றதாக இருந்தாலும் ஏற்றந்தான், 247 பாசரங்கள் பெற்றிருந்தாலும் ஏற்றந்தான். நம்மாழ்வார் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களில் ஒரு திவதேசத்தினுடைய பேர் வந்துடுத்துனால் அது போருமே. பெருமான்களெல்லாம் ஆசைப்பட்டது எதுக்கு, ஆழ்வாருடைய திருவாக்கில் நம்ம திவதேச பேர் வரணும். வந்துடுத்துன்னா தேசம் திவ்வதேசம் ஆயிடுறது, க்ஷேத்திரம் புண்ணியக்ஷேத்திரமாக உயர்ந்த திவ்யக்ஷேத்திரம் ஆயிடுறது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் அனைத்துக்கும் வேறானது இவ்வூர். இப்போ இங்கிருந்து அங்கே எண்ணணுமா, அங்கிருந்து இங்கே எண்ணணுமா, இது ரொம்ப சுலபமானது. ஆறுயிர்ப்பட்டது எனதுயிர்ப்பட்டதுன்னு நம்மாழ்வாருடைய போஷணம். இதுக்கு ராமானுஜர் தான் வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கார். இது 9வது பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான போஷணம். ஆறுயிர்ப்பட்டது எனதுயிர்ப்பட்டது, ராமானுஜர் தெரிவிப்பறான், இங்கு எனதுயிர்ப்பட்டது அங்கு ஆறுயிர்ப்பட்டது. இங்கு எனதுயிர், இங்கே நாம் பட்டா போல் அங்கே கூட ஒத்துரும் பட்டிருக்க மாட்டா. அந்த இடத்த காட்டிலும் இந்த இடம்தான் பெருமை படைத்தது. ராமானுஜர் சாதிக்கிறார், விண்ணுறாரிலும் சீரியர் என்ன ஆழ்வாருடைய போஷரம், விண்ணுளார்களை காட்டிலும் மண்ணுள்ள இடத்துக்குத்தான் பெருமை. சீவைகுண்டத்தில் பெருமை இருக்குதுன்னு சொல்கிறதுல பெருமை இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் நல்ல நாடு. சில பள்ளிக்கூடங்கள்லாம் 90 வாங்குகிற பிள்ளையோ பொண்ணையோ சேர்த்துப்பா, 97 வாங்க வைப்பா. வேறு சில பள்ளிக்கூடத்துலலாம் 32 வாங்கிக்கிற குழந்தைகளை சேர்த்துப்பா, 75-80 வாங்க வைப்பா. இந்த ரெண்டில் எதை வசத்தி நீங்கள் ஒத்துப்பே? இந்த 90-97 ஒன்றும் விஷயம் இல்லை, எப்படியும் அவனே படிச்சிருப்பறான் அவளே படிச்சிருப்பறான். 33 வாங்கி 75 வாங்க வைக்கணுமோ இல்லையோ. வைகுந்தம் வைகுந்தம்னு கொண்டாடிந்தா சுவாமி, இப்போ அந்த ஊரில் என்ன குறை, ஞானத்துக்கு குறையில்லை, பக்தி குறையில்லை, கெட்டவா கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சு அங்கே நல்லவனாக இருக்கிறது ஒரு கஷ்டமே இல்லையே. நம்ம ஊருக்குள்ளே நல்லவனாக இருக்கிறதுன்னா கஷ்டம். இந்த லீலா விபூதியிலே திரும்பி பார்த்தா எத்தனையோ ஆபத்துக்கள் இருக்க, அந்த ஆபத்துக்களுக்கு நடுவில் நான் நல்லவனை வாழணும் இல்லையோ. அப்போ அந்த ஊரில் ஒருத்தன் பக்தனாக இருக்கிறத விட இந்த ஊரில் பக்தனாக இருக்கிறது இன்னும் துர்லபம். பெருமாள் எங்கெங்கேயோ ஒரு மாதிரி இருக்கலாம், பட ரூபத்தில் இருக்கலாம், அல்லது விக்கிரக ரூபத்தில் இருக்கலாம், சாலிகிராம ரூபத்தில் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் உயர்த்தியான பெருமாள், வேறு மாதிரி இருந்தால் சுமாரான பெருமாள் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறமோ இல்லையோ. அது கூடாதுன்னு ஆழ்வார் சொல்கிறார், அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன். நம்ம நெஞ்சால் எந்த பெருமாளை நினைச்சமோ அவனாகும் நீழ்கடல் வண்ணன். அவன் எந்த உருவத்தில் இருந்தால் கூட அவன் சிறந்த பெருமாள். இந்த பாசுர வியாக்கியானத்திலே அவன் இவன் என்று கூழேன் மின் பாட்டை என்னன்னு கொஞ்சம் ஸ்வரத்தோடு சொன்னால் தான் புரியும். அவன் இவன் அப்படின்னு வைகுந்தநாதன் எங்கே, இங்கே இருக்கிற விக்கிரக பெருமாள் எங்கே, அவன் இவன் அவன் நச்சேவ் அப்படி நெஞ்ச நிமித்தின்னு பார்க்குறோமோ இல்லையோ. அப்பேற்பட்ட வைகுந்தநாதன் இவன் நம்ம பார்த்த பெருமாள். இது எத்தனையோ திவதேசம் புதுசாக கூட எழுந்துள்ள பண்ணியிருப்பா. நம்ம தானே தங்கமே இந்த பெருமாளை பண்ணுறதுக்கு கொடுத்தோம், நம்ம தானே வெள்ளி வாங்கி கொடுத்தோம், நம்ம தானே பஞ்சலோகம் வாங்கி கொடுத்தோம், நேத்திக்கு நம்ம தானே புதுசாக திருவாபரணம் சாத்தினோம், இவர் இவர் தான் அவர் அவர் தான் அப்படின்னு நம்ம உள்ளத்திலேயே ஒரு தாரதமியம் ஒரு உயர்வு தாழ்வு தோற்றதொல்லியோ. இந்த பாசுர வியாக்கியானத்தில் பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமாக சாதிக்கிறார், இவன் அவனென்னு கூழேன் மின், அவன் இவனென்னு கூழேன் மின் இல்லை, இவன் அவனென்னு கூழேன் மின் இல்லை, இவன் இவன்னா அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கிற இத்தனை பெருமை என்றைக்கு இந்த வைகுந்தத்துக்கு வந்துட போகிறது என்னு நீங்கள் கேட்கணுமே தவிர, வைகுந்தத்துக்கு இருக்கிற பெருமை அர்ச்சைக்கு வந்துடுமா கேட்காதீங்கோ. அர்ச்சைக்கு இருக்கிற மேன்மையும் பெருமையும் வைகுந்தத்துக்கு வந்துவிடுமா? ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னால் தெரியவே தெரியாது எனக்கு. முதல்ல வைகுந்தம் வைகுந்தம்னு சொல்லுண்டே இருக்கலாமே தவிர, இப்போ ஆறு போய் சேவிச்சுட்டு வந்துட்டா, ஆனால் கண் கொண்டு திவ்யதேசங்களை சேவிச்சிருக்கமோ இல்லையோ. அதனால் அவன் இவன் என்ன கூழேன் மின் நெஞ்சினால் நிறைப்பானவன் பாசரத்தை பார்த்தாலும் எப்படி ஏயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம். ஆகையால் வைகுந்தத்தை ஒன்றுன்னு என்றதை விட திருவரங்கத்தைத்தான் ஒன்றுன்னு எண்ண வேண்டும்.